மோடி தனது மனைவியை மறைத்த விவகாரம் தொடர்பாக பதி தர்மத்தை மறந்தவரால் ராஜ தர்மத்தை நிறைவேற்ற முடியுமா என காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. வதோதரா தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி தனது வேட்புமனுவில் தனக்கு திருமணமானது பற்றி தெரிவித்திருந்தார். இதுவரை அவரை திருமணமாகாதவர் என்று அறியப்பட்ட நிலையில் இந்த தகவல் பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு பெண்ணிற்கு கணவர் செய்யும் நியாயமான கடமைகளை கூட மோடி செய்யவில்லை என்று மகிழா காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஷோபா ஓஜா தெரிவித்துள்ளார். திருமணத்தின் போது தனது மனைவிக்கு கொடுத்த வாக்கினை நிறைவேற்ற முடியாதவர் எப்படி இந்த நாட்டிற்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். सार्वजनिक करने के लिए वो मजबूर इसलिए हो क्योंकि अदालत से फैसला आया कि आपको अपने सभी डिटेल्स देने पड़ेंगी, आपको कानून ने उन्हें बाध्य किया इस पे, और साथ ही साथ मीडिया का भी दबाव था क्योंकि ये बात पब्लिक में आ चुकी थी कि वो विवाहित हैं और उनकी पत्नी का एक इंटरव्यू एक समाचार पत्र में छप चुका था, इसलिए वो बाध्य हुए। नहीं तो मैं नहीं समझती हूँ कि वो कभी भी इस तरह से लिखते कि उनकी वो विवाहित है, उनकी पत्नी का नाम कहीं आता और हिंदुस्तान जान पाता, क्योंकि मैं समझती हूँ बहुत लोगों को इस बात का पता नहीं था और आज इस बात का पता बहुत सारे हिंदुस्तानियों को लगा होगा कि विवाहित है और उन्होंने किस तरह से अपना पति धर्म। மோடி தனது திருமணத்தை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் மோடிக்கு வாக்களிக்க வேண்டுமா என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் திக் விஜய் சிங் தனது வலைதளத்தில் தெரிவித்துள்ளார்.